இம்பர்ஃபெக்ஷன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாடே பரபரப்பா இருக்கு. காரணம், மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவாரா, பிஜேபி ஆட்சியை பிடிக்குமா, இல்ல கூட்டணி அரசாங்கம் இந்தியா அலையன்ஸ் வந்து ஆட்சி அமைக்குமா, ஏகப்பட்ட பரபரப்பு. அதுல வந்து முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஓரிரு தினங்கள்ல நம்ம வாக்குகளை போய் வாக்குச்சாவடியில செலுத்த தயாராக இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்வே எப்பயுமே எடுப்போம். அதே மாதிரி இம்பர்ஃபெக்ஷன் ஸ்பெஷல் சர்வே இந்த எலெக்ஷனுக்காக நம்ம வந்து அறிவிச்சோம். அறிவிச்ச 48 மணி நேரத்திலேயே 80% பேர், நான் சொல்றது 31,000 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் 80% பேர் வந்து 48 நேரத்திலே கலந்துட்டு தங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 40 தொகுதியிலையும் தனித்தனியாக வேற எடுத்திருந்தோம், உங்க வாக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து அவங்களுடைய வாக்குகளை தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக தென் சென்னை தொகுதியிலையும் கோவை தொகுதியிலையும் தான் கலந்துருக்காங்க இந்த சர்வேல. அதாவது முன்னாள் பாஜக தலைவர், இப்ப பாஜக தலைவர் போட்டிட்டு இருக்க தொகுதி தான். அதேதான், ஓகே, தென் சென்னை. ஆமா, ரெண்டு பேருமே பிஜேபி தான் வந்து போட்டிடுறாங்க. ஆமா, இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப 31,000 பேருங்கிறது ஒரு ஹியூஜ் சர்வே தான் நம்ம ஆன்லைன் வழியா பண்ணது. இதுல வந்து ஒருவேளை நம்ம கணிச்சதெல்லாம் சரியா வந்துச்சு அப்படின்னா நம்ம நேயர்கள் எல்லாருமே அப்படியே மக்களோட பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஜூன் 4 நமக்கு தெரியும் நிச்சயமா. இல்லைன்னா சர்வே முடிவுகளை பாக்குறப்பவே மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்கிற மாதிரிதான் இருந்தது. பல கேள்விகள் பதில் சொல்றது, அந்த கருத்து கணக்கு எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா வந்து போட்டு பாக்குறப்ப. ஆமா, சரி, ஓகே, நம்ம அந்த 14 கேள்விகளை முதல்ல வந்து பேசலாம், அதுக்கப்புறம் தனித்தனி தொகுதியிலையும் வந்து பேசலாம். ஓகே, முதல்ல அந்த 14 கேள்விகளுக்கான சர்வே முடிவு பார்த்தலாமா? பார்த்துருவோம். ஓகே, ஷோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முதல் கேள்வி போயிடலாமா கம்ப்யூட்டர் ஜி? போயிடலாம். கடந்த 10 பாஜக அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறது, பரவாயில்லை, மோசம், 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். எதை லாக் பண்ணிருக்காங்க? திருப்தி அளிக்கிறதுங்கிற அந்த ஆப்ஷனை லாக் பண்ணி இல்ல. சரி, அதுக்கு எவ்வளவு பேர் வோட் பண்ணிருக்காங்க? 11.4% மக்கள் அதுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆஹா ஜி, இவ்வளவு பண்றாரு, 24 மணி நேரம் உழைச்சு இவ்வளவுதானா? எத்தனை உடைகள் மாத்துறாரு, எவ்வளவு நாடுகளுக்கு போறாரு, எவ்வளவு ரோட் ஷோ பண்றாரு, போட்டோஸ் எவ்வளவு எடுத்திருக்காரு, அதுக்குதான் அந்த 11%. வெளிநாடுகள் வந்து முதலீடு ஈர்த்திருக்காரு, அதெல்லாம் தாண்டி 11 கொடுத்துருவாங்க நம்ம மக்கள். ஓகே, சரி, பரவாயில்லைங்கிறது 12.45%, மோசம்ங்கிறது 76.14%. ஓ, மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள் இந்த சர்வேல. அதே மாதிரி 2வது கேள்வி வந்து, மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவாரா? நிச்சயம் வரமாட்டார், 68.81%, நிச்சயம் வருவார், 31.19%. அதே மாதிரி 3வது கேள்வி வந்து, இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆமா, இதுல வந்து அமோகமாக வெற்றி பெற்று பிரதமர் நாற்காலியில் நம்ம சர்வேல அமர்கிறார் ராகுல் காந்தி. இதுல ஜெயிச்சா உட்கார முடியாது ஜி. அது இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் அவர், அப்போட நாட்டுக்குங்கிறது நம்ம கேட்கல. சரி, ஏன்னா பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம தேர்தல் சந்திக்கிறாங்க இந்தியா அலையன் சார்பா. அவங்களே அறிவிக்கலனால நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், 10-12 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ராகுல் காந்தி 54.54%, 55% வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமா, கார்கேக்கு, மல்லிகார்ஜுன கார்கேக்கு 13.97% இருக்கு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6.35%, பிரியங்கா காந்திக்கு 5.42% ஆதரவு கொடுத்துருக்காங்க. மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர், அவங்களுக்கு வந்து 6.25%, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 1.85%. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர், மக்கள் வந்து மம்தா கூட எடுத்துக்கிறாங்க, பட் இங்கே ஒரு மாநில அரசியல் தாங்க கரெக்ட், தேசியம்லாம் ரொம்ப கஷ்டம்னு மக்கள் நினைக்கிறாங்க அவ்வளோ தெரியும். ஆமாம், திமுக வந்து தமிழ்நாடை தாண்டி இல்லை, அவங்க வெஸ்ட் பெங்கால் வந்து வடகிழக்குலாம் விட்டுருக்காங்கல்ல, அதனால அவங்கள தேசிய தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, சீதாராம் யெச்சூரி அவருக்கு வந்து 0.85% வந்து வாக்களிச்சிருக்காங்க. நிறைய கம்யூனிஸ்டுக்காரங்களும் கலந்துருக்காங்க. ஆமாம், அகிலேஷ் யாதவ் 0.33%, உத்தவ் தாக்கரே 0.27%, தேஜஸ்வி யாதவ் 0.13%. ஆமா, மற்றவர்கள் வந்து 9.57%. யாரு மற்றவர்கள்? மற்றவங்க யாரும் சொல்றாங்கன்னு தெரியலையே. இங்க பிரதமர் ஆகிறதுக்கு தகுதியா நிறைய பேர் இருக்குன்னு அவங்களே சொல்லிக்குவாங்களே, அவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்களோ யாருன்னு தெரியலனா. 10% வந்து இவங்க யாருமே கிடையாது, வேற ஆள் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்றாங்க. யாரை விட்டோங்கிறதுதான் தெரியல. தலைவர்கள், முக்கியமான ஆட்களை யாரும் விட்டல. நம்ம ஓரளவு எல்லா தேசிய தலைவரும் கவர் பண்ணிட்டோம். இதுல வந்து இந்த ஓவராலா பார்க்கும்போது ராகுல் காந்தி வந்து 54, கார்கே 13, பிரியங்கா வந்து 5%. இதை கூட்டினா ஒரு 72% வருது. அதாவது காங்கிரஸ்ல இருந்து ஒரு முகம் வந்தா ஓகேங்கிற ஒரு மனநிலையில மக்கள் இருக்காங்கிறது தெரியுது. ஓகே, 4வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாடு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், அதாவது 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தாலுங்கிறதா அது. முன்னேறும்
13.13%, முன்னேறாது 24.7%, இப்போது இருக்கும் சூழலே தொடரும் 62.15%. இப்போது இருக்க சூழல் ஏன்னா நம்ம முதல் கேள்வியோட பொருத்தி பார்த்தோம்னா மோசம்னு வந்திருக்கு, அதை சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் வலிமையான எதிர்கட்சியாக இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம 5வது கேள்வியா கேட்டிருந்தோம். அதுக்கு ஆம் அப்படின்னு சொல்லிட்டு 15.59%, அதாவது காங்கிரஸ் வலிமையா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. 15% ரொம்ப வீக்கா இருக்கு. ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம்னா 55%, ஆனா வீக்கா தான் இப்ப இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண தான் நீங்க வர முடியுங்கிறதா அதோடைய அர்த்தமா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இல்லை அப்படிங்கிறது 43.2%, வலிமை பெற்று வருகிறது 41.19%. ஏன்னா அவர் பாரத் ஜோடா யாத்திரையை போறாரு, இங்க கன்னியாகுமரில இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் போனாரு, அதே மாதிரி மணிப்பூர்ல இருந்து இங்க மும்பை வரைக்கும் வந்திருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்ப ஓகே, வலிமையா கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ். செயல்பாடு எல்லாம் தெரியுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து போல் பண்ணிருக்காங்க, அதுல 41 நல்ல பொழுதும். ஆமா, ஏன்னா 2019 தேர்தலுக்கு முன்னாடி ராகுலோட செயல்பாடு இந்த அளவுக்கு இல்லைங்கிறத மக்கள் கண்கூடா பார்த்திருப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல 2019-24 அவர் வந்து எல்லா பகுதிக்கும் போனாரு, மக்களை சந்திச்சாரு அப்படிங்கும் போது அவர் பாக்குறதுக்கும் கூட்டம்லாம் கூடி இருக்குங்கிறது தான் இந்த ரிசல்ட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அதே மாதிரி 6வது கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி இதுதான். அடிக்கடி மோடி பல இடங்களையும் சொல்லிட்டே இருக்காரு பிரச்சார மேடையில, 10 கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் என மோடி சொல்லுவதை கேட்டால் இருக்குல்ல, மெயின் படம் பார்க்க ஆவலாக இருக்கிறோம், இதுவரை காட்டிய படமே போதும், ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதுல மெயின் படம் பார்க்க ஆர்வமாக இருக்கிறோங்கிறதுக்கு 14.57% பேர் வந்து மெயின் படம் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்காங்களா. கிட்டத்தட்ட 10 காட்டினதே மெயின் படம் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் வேணுங்கிறாங்க. நிறைய படம் பார்த்தோம்ல, டிமோனிசேஷன் படம் பார்த்தோம், கொரோனாவில் வந்து நடக்கூட்ட படம் பார்த்தோம், தட்டடிக்கரோட படம் பார்த்தோம், 2000 அறிவிச்சு அதையும் வந்து எடுத்த படம்லாம் பார்த்தோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். மேன் வெர்சஸ் வைல்டு பார்த்தோம், அது ஒரு காட்டுக்குள்ள அங்கே போயிட்டு இருந்தாரு, நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய ட்ரெஸ் மாத்தின படங்கள் கூட தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கும் அவருக்கு புகைப்படங்கள்னா ரொம்ப பிடிக்கும், அதையும் பார்த்துருக்கோம். சரி, இதுவரை காட்டிய படமே போதும், நிறைய நீங்க எடுத்துட்டீங்க போட்டோஸ் போதுங்கிற மாதிரி 85.42% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. போதுங்க போதுங்க, ட்ரெய்லரே போதுங்கன்றாங்க அவங்க மக்களே. 7வது கேள்வி, இந்த தேர்தலில் வெற்றி நிர்ணயம் செய்ய போகும் முக்கியமான விஷயமாக எதை கருதுகிறீர்கள்? இந்த தேர்தலில் முக்கியமா எதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்கிற ஒரு கேள்வி. தலைவர்களின் பிரச்சாரம் 18.11%, கூட்டணி பலம் வந்து 33.56%, பணபலம் 16.07% சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி நம்ம எலெக்ஷன் வந்து 1-2 பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா எலெக்ஷனுங்கிறது தமிழ்நாடு அரசியல்வாதிகள், இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு 4 மட்டும் தான் அரசியலே ஆர்வம் வைப்பாங்க. இந்த பண பலத்தை நிர்ணயம் பண்றதுதான், இந்த பணத்தை அடிச்சு வாக்குகள் வாங்கலாம் ஃபோக்கஸா இருப்பாங்க. இப்பயா பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அங்க பணம் பிடிக்கப்படுது, இங்க பணம் பிடிக்கப்பட்டதுன்னு பணபலமும் ஒரு நிர்ணயப்படுது தேர்தல்ங்கிறது மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஐடி விங் பிரச்சாரம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஐடி விங் பிரச்சாரம் ரொம்ப பலமாவே எல்லா கட்சியிலுமே பண்றாங்க, தாறுமாறா பண்றாங்க. ஏன்னா 2014 தேர்தலில் பிஜேபி மட்டும்தான் அந்த ஐடி விங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப எல்லாருமே இந்த வித்தைகளை கத்துக்கிட்டு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, பாமக, ஏன் நம்ம பலாப்பழம் கட்சி கூட வந்து இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐடி. ஆமா ஆமா, அவங்களும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பர்சன்ட்னு பாக்குறப்ப 9.12%. தேர்தல் அறிக்கை அதுதான் வந்து ஹீரோவா இருக்கும்னு நினைக்கிறவங்க 23.12% பேர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கைகள்லையும் ஓரளவு பிளே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில நிறைய கட்சிகள்லாம் கிடையாது, இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில மற்ற எல்லா கட்சிகளுமே ஓரளவு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் இதை நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. 33% நிச்சயமா வரும், ஏன்னா நம்ம வந்து சர்வே ஃபீல்ட்ல இறங்கி போறப்ப நிறைய பேருக்கு திமுகவை பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அதிமுகவை பிடிச்சிருக்கு, அதனால அதிமுக கூட்டம் இருக்கிற தேமுதிக வாக்களிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ திருச்சியில் நீ வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி சின்னம் அமோகமாக வர மாதிரி தெரியுது. அது காரணம் என்னன்னா காங்கிரஸ் கூட்டணியிலையும் திமுக கூட்டணியிலையும் அதிமுக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஓகே, அதனால கூட்டணி பலமே மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆமா. 8வது கேள்வி, நீங்கள் ஓட்டு போடுவது எதன் அடிப்படையில் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். கட்சி, வேட்பாளர், கொள்கைன்னு 3 ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருந்தோம். கட்சிக்கு வந்து 29.43% பேர் சொல்லியிருந்தாங்க, வேட்பாளர் 14.11%, கொள்கை அப்படிங்கிறது வந்து 56.44% பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே வந்து ஒரு கொள்கை பிடிப்போட உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதில் வந்து
புத்திசாலித்தனமான வாக்காளர்கள் தான் நம்ம மாநிலத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு வேட்பாளரை பார்த்தோ ஒரு முகத்தை பார்த்தோ போடுறதை தாண்டி அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. இவங்க இந்த வேட்பாளரை இங்கே நிறுத்தியிருந்தா கூட அவர் மேலே அதிருப்தி இருந்தா கூட சரி இந்த கட்சி நமக்காக அங்கே போய் பேசுவாங்க நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணி இந்த இதுக்கு வந்து கொள்கை அப்படிங்கிறதுக்கு 56% பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. கட்சியும் கொள்கை கிட்டத்தட்ட நெருங்கி தான் வரும். அதுலேயும் 30% இங்கே வந்து 56%ங்கிறது ரொம்ப ஒரு மேஜரான ஃபேக்டர் தான். ஆனால் வேட்பாளர் தான் அந்த தொகுதிக்கான திட்டங்களை இல்லை அந்த மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதெல்லாம் தாண்டி கட்சியின் அடிப்படையில் தான் அது கொள்கையின் அடிப்படையில் தான் மக்கள் வாக்கு செலுத்துகிற மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டில். அது சர்வே முடிவுகளில் தெரிஞ்சுக்க முடியுது. 9வது கேள்வி, பாஜக மதவாத கட்சி என்று எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்வதில், ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து இங்கே திமுகவாக இருக்கட்டும் அப்புறம் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எல்லா இந்திய அலையன்ஸ் இருக்கிறவங்களும் முக்கியமான குற்றச்சாட்டு மதவாத கட்சி அப்படிங்கிறது தான். அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா, உண்மை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 86.5% சொல்கிறாங்க. ஓகே, அவங்க சொல்றாங்க ஆனா உண்மை இல்லைன்னு 13.49% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் கருத்துல கொள்ளணும் நம்ம. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி வந்து ஊழல் கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன என்று பாஜக பிரச்சாரத்துல குற்றச்சாட்டு வைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அங்க மதவாத கட்சியில இவங்க வைக்கிறாங்களே இதையும் நம்ம பேசிதான் ஆகணும். ஆமா, அதுக்கு வந்து உண்மை இருக்கிறது அப்படின்னு 40.16% பேர் சொல்லியிருக்காங்க. உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 59.83% சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உண்மை இல்லைங்கிறது கொஞ்சம் கூட வந்திருக்கு. இருக்கு, ஆனால் உண்மை இருக்கிறது 40% வந்துருக்குல்ல, அதையும் நம்ம கணக்கில் தான் வந்து சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே வந்து மதவாத கட்சிங்கிறது 86% சொன்னால் கூட இவங்களும் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குங்கிறதையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. முதல்ல ரெண்டு பேருமே ஒரே தராசில் வைக்கக்கூடியவங்க தாங்கிறதையும் நினைக்கிறாங்க. ஓகே, அடுத்து 11வது கேள்வி, எதிர்கட்சிகளை மிரட்ட தன்னாட்சி அமைப்புகளை பாஜக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு. ஏன்னா கடந்த 4-5 வருஷங்களாக ஈடி எப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகளை மட்டும் குறி வச்சு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்கிறதான் எதிர்கட்சிகளுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. நம்ம செய்திகளில் பார்க்குறப்பையும் சரி, அன்றாடம் நம்ம பல விஷயங்கள் பேசுகிறப்பையும் சரி, இந்த ஈடி ரைடுங்கிறது பிஜேபிக்காரங்க வீட்டில் போனாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் போனால் கூட மோடி படத்தை பார்த்தா வெளியே வந்துடுவாங்க. ஆமாம், இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து எதிர்கட்சி வீட்டுக்கு போவாங்க, அடுத்த நாள் அவங்க பிஜேபியில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஈடி மட்டும் கிடையாது, இதில் சிபிஐ இருக்குது, ஐடி இருக்குது, இதான் தன்னாட்சி அமைப்புகள்னு பாஜகாரங்க சொல்றாங்க. சரி, மக்கள் தான் நினைக்கிறாங்கிறதான் அதுல பாயிண்ட்டு. உண்மை அப்படின்னு சொல்லிட்டு 88.96% சொல்றாங்க உண்மைங்கிறத சொல்றாங்க. அதாவது தன்னாட்சி அமைப்பு கிடையாது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இப்போ வந்து இடி ஐடி சிபிஐ எல்லாம் பிஜேபியோட கையில தான் இருக்குங்கிறத மக்கள் நம்புறாங்க. உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11.03% வந்து சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. இதுல என்னன்னா இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் இதுல பிஜேபியோட மனநிலையை கொண்டவர்கள் ஒரு 13-14 வந்துகிட்டே தான் இருக்கு, 15 வந்துகிட்டே தான் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா அவங்களே கூட உண்மைங்கிறதா சொல்றாங்க. இதுல அந்த உண்மை இல்லைங்கிற பர்சன்ட் கம்மியா இருக்கு, 11 தான் வந்திருக்கு. அந்த மீதி இருக்கிற 4%-5% அது உண்மைதாங்க, அவங்களே ஏத்துக்கிறாங்க. 12வது கேள்வி, தமிழகத்தில் இந்த தேர்தலில் எந்த கட்சி அதிகம் ட்ரால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சமூக வலைதளங்கள் எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்கப்ப எல்லா கட்சிகளுமே மாறி மாறி தலைவர்கள் எப்போ தவறு பண்ணுவாங்க, எப்போ ஏதாவது காமெடி பண்ணுவாங்க, இல்லை எப்போ ஏதாவது டேட்டா தவறு பண்ணுவாங்கன்னு பார்த்து எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான பிரச்சாரமாகவே இருக்கு சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அதுல பாஜக தான் அதிகமா ட்ரோல் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு 8.4% மக்கள் வந்து சொல்றாங்க. நாம் தமிழர் வந்து 7.54% பேர் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் இவங்க வந்து பாஜக கூட்டணியில இவர் தான் ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு. பலாப்பழம் வாங்கினாரு சின்ன, தனிச்சு போட்டிட்டு சுயேட்சை வந்து போட்டிடாரு ராமநாதபுரத்துல. அவருக்கு வந்து 17.5%, ஏன்னா கட்சியுடைய பேரே வந்து ட்ரோல் செய்யற மாதிரிதான் இருக்கும். அது ஆத்தோ ஊமிக்காவா, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம், உரிமை மீட்பு குழு, திராவிடத்தை விட்டுட்டீங்களே, திராவிடத்தை விட்டனா அது ஃபுல்லா படிக்கிறப்ப அதுல எண்ட்ல தான் ஃபோக்கஸ் ஆகிய தவிர முன்னாடி மறந்துடுறேன். உரிமை மீட்பு குழு தான் குழு ஒருங்கிணைப்பாளர். ஆமா, ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அது கட்சின்னு சொல்ல முடியாது, ஓபிஎஸ். அவர் தனிநபராவே பயங்கரமா ட்ரோல் செய்ய போறாரு, ஏன்னா அதிமுக ட்ரோல் பண்றாங்க, இங்க திமுக ட்ரோல் பண்றாங்க, அதனால வசமா சிக்கி இருக்காரு. ஆமா, அதே மாதிரி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இவர் வந்து அவரே அவரை ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து சைக்கிள் எடுத்துட்டு அப்புறம் அவரே வந்து உங்க பொன்னால வாக்குகளை கைக்குன்னு சொல்றப்ப கீழ இருந்து நிறைய பேரு வாக்காளர் பெருமக்கள் இல்ல இல்லைங்கிறப்ப வேட்பாளரை கையை கீழே இருக்கீங்கன்னு சொன்னேன்ட்டு சமாளிக்கிறாரா, அவரு இன்டெலிஜென்டா நடந்துக்கிறாரா. ஆமா, அதனால வந்து சரி அவர் கையை கீழே இறக்குவாரா
அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா 12.24% பேர் வந்து அவர் அதிகமாக ட்ரோல் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு நம்புகிறாங்க. தேமுதிக வந்து 9% பேர் வந்து சொல்லியிருக்காங்க, பாமக 12% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது பாஜக கூட்டணி இதில் லீடிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், திமுக வந்து 10%, அதிமுக 9%, அதுக்கப்புறம் அமமுக 12%. ஆகா, இதெல்லாம் கூட்டினா இன்னும் அதிகமாக வருது. இல்லைப்பா, அமமுக வந்து அனுராதாவே என்ன சொன்னாங்க, தினகனுடைய முகத்தை பாருங்க குக்கர் மாதிரியே இருக்கும், அதே குக்கர் சின்ன வாக்களிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வேற ட்ரோல் பண்ணாங்க ஹஸ்பண்டை. ஆமாம், அது வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழியாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தேனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டிடிவிங்கிறதுனால ரெட்டர்லேயே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால எப்படியாவது வந்து குக்கர் சின்ன தொகை சேர்க்கணுங்கிற முயற்சி பண்ணுறாங்க. அதனால கணவரே ட்ரோல் செய்கிறப்ப மனைவி, அதனால மக்கள் வந்து 12% கொடுக்குறாங்க. இதரங்கிறது 2%. அந்த இதர யாரு? சுயேட்சைக்கு நிறைய பேர் நிற்பாங்க, அந்த 6 OPS நினைக்கிறேன். ஓகே, 13வது கேள்வி, தமிழகத்தில் 40 தொகுதிகளில் எந்த கட்சி எந்த கூட்டணி அதிக இடங்களை பிடிக்கும் என கணிக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டீ கடையில போனா, சினிமா தியேட்டர்ல போனா, லஞ்ச் பிரேக்ல உட்காந்தா, யாருப்பா 40 தொகுதியில் எவ்வளவுப்பா டிஎம்கே வரும், எவ்வளவுப்பா இடிஎம்கே வரும் அப்படிங்கிறதான். ஆமா, அது முக்கியமான ஆன்சர். திமுக கூட்டணிக்கு 69.7% மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு 23.04% வந்து ஆதரவு இருந்திருக்கு நம்ம சர்வேல. பாஜக கூட்டணிக்கு 3.26%, நாம் தமிழருக்கு 4%, 3வது இடம் வந்து நாம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 4 முனை போட்டி மாதிரி இருந்தாலும் நாம் தமிழரும் நிறைய இடங்கள்ல வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஆன்லைன் சர்வேங்கிறதுனால கொஞ்சம் பயமே, நாம் தமிழர் முதலிடம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் என்னன்னா 31,000 பேர்ல கடந்துட்டதுனால அவங்களை அடிச்சு வர முடியல, இருந்த கூட வந்துருக்காங்க, 3வது இடம் வந்து பிடிக்கிறாங்க. ஆமா, களத்துல பாக்குறப்ப ரிசல்ட் வேற மாதிரி தான் இருக்கும் அது. ஏன்னா வந்து 40 இடங்கள்லயும் தனிச்சு போட்டிருக்காங்க நாம் தமிழர். நிச்சயமா இளம் தலைமுறை வாக்காளர் நிறைய பேர் வாக்களிப்பாங்க நாம் தமிழருக்கு. அதே மாதிரி இங்க பிஜேபி அலையன்ஸும் ஓரளவு கணிசமான வாக்குகள் தான் வாங்குவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க கூட பாமக இருக்காங்க, அமமுக இருக்காங்கன்னும் போது அந்த சமூக வாக்குகள்லாம் ஒருங்கிணைறதுனால 3வது இடம் நிறைய இடங்கள்ல வந்து அவங்க தான் வரப்போறாங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கு. ஓபிஎஸ் விட்டுட்டியப்பா, ஓபிஎஸ் சரி, அவர் கட்சி இல்ல, இல்ல ஏசி சண்முகம் இருக்காரு, ஏசி சண்முகம் வேலூருக்குள்ளதான் இருக்காரு, அதெல்லாம் வருவோம்ல ரிசல்ட் இல்ல. சரி, பெரம்பலூர்ல பாரி வந்து இருக்காரு, இருக்கட்டும், அவங்க எல்லாம் இருக்காங்க. இந்தியாவில் உள்ள மொத்தம் 543 இடங்களில் எந்த கட்சி எந்த கூட்டணி அதிக இடங்களை பிடிக்கும் என கணிக்கிறீர்கள்? இதுவும் முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அடுத்த எங்கே வருவாங்க? 40 தொகுதிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவில் 543 இடங்களில் எந்த கூட்டணி வரும், இந்தியாவா என்டிஏவா? ஆமாம், அப்படிங்கிற அந்த கேள்வி இந்தியா முழுக்கவே இருக்குது. அதுக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து 35% பேர் ஆட்சிக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து இந்தியா கூட்டணி மேலே இருக்க நம்பிக்கையினால இதில் வந்து கொஞ்சம் அதிக சதவீதம் அவங்களுக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது காரணம் என்னென்னா, அதான் இந்தியா கூட்டணி மேலே இருக்கிற அந்த இதனால தான், கான்ஃபிடன்ஸ்னால தான் கரெக்டாக சொன்னீங்க. இந்தியா கூட்டணியும் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க, 58.84% மக்கள் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதர 6.14% சொல்கிறாங்க. இதர வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 6.14% சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே கருத்துலப்பா. ஆமாம், இவங்க ரெண்டு பேருமே வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து அந்த விஷயத்துலேயும் வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மம்தா அங்கே தனிச்சு தான் போட்டிடுறாங்க, இந்த சைடு நவீன் பட்நாயக் ஒரிசால் தனிச்சு தான் போட்டிடுறாங்க, இந்த சைடு ஆந்திரால முக்கியமான கட்சி தான் தனிச்சு தான் போட்டிடுறாங்க. இன்கேஸ் அவங்களாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இந்த ரெண்டு கட்சி மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்க மாதிரி தான் தெரியுது. காங்கிரஸ் கூட்டணி மேலேயும் பாஜக கூட்டணி மேலேயும் இருக்கவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம வச்சு பார்க்கும்போது இந்தியா அலையன்ஸுங்கிறது கொஞ்சம் முன்னோக்கி வந்துருக்கு, நம்ம சர்வேல முன்னோக்கி வந்திருக்காங்க, மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பட் ரிசல்ட் முடிவு June 4 தெரியும். ஓகே, இந்த 14 கேள்வி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசணும். அடுத்து 40 தொகுதிகளுக்கும் மக்கள் வந்து அமோகமாக வாக்களிச்சிருக்காங்க, அந்த தொகுதி மக்களே அங்கே போய் வந்து வாக்களிச்சிருக்காங்க. நம்ம சரியில்லாத கலந்துக்கிட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், அதை செலக்ட் பண்ணி அவங்க வந்து வாக்கு வாக்குன்னு சொல்கிறேன், அந்த போல் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது கிட்டத்தட்ட வாக்குமுறை தானே, அது கருத்து கணிப்பில் வாக்களிச்சிருக்காங்க. தேர்தலில் 19ஆம் தேதி வாக்களிக்க போகிறோம். ஆமாம், அந்த 40 முடிவுகளையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.